டைம் டு டிப்ஸ். நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு முதல் கையெழுத்து வந்து எதுக்கு போடுவார், எந்த திட்டத்துக்கு வந்து போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பில் வந்து முதல் கையெழுத்து எதற்காக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான அறிவிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்வரின் முதல் கையெழுத்து வந்து மக்களிடையே வந்து பெரும் எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து முதல் கையெழுத்து வந்து எந்த திட்டத்துக்காக வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொது மக்களிடையில் முதல் அமைச்சர்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் அவர் வந்து முதல் கையெழுத்து வந்து எதற்கு போட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்புலையாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து தேர்தல் அறிக்கையில் அவர் என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம். முதல்வராக ஸ்டாலின் பதவி ஏற்றதும் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முதல் கையெழுத்திடுவார் என்ற எதிர்பார்ப்பு வந்து அதிகரித்துள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடி 5% வரையில் கூட்டுறவு வங்கிகளில் வைத்த நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். 30 உட்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் கல்விக் கடன்கள் வந்து தள்ளுபடி. குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ரேஷன் கார்டுகளுக்கு வழங்கப்படும். அதாவது குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். மகளிர் சுய உதவி கடன்கள் தள்ளுபடி. June 3 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 4000 ரூபாய் கொரோனா நிவாரணமாக வழங்கப்படும். சிலிண்டருக்கான மானியத் தொகை 100 ரூபாய் வந்து வழங்கப்படும். எரிபொருட்களின் விலை 5 ரூபாய் வரை குறைப்பு. ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் வரை குறைப்பு. அரசு பஸ்களில் பெண்களுக்கு இலவச அனுமதி உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் வந்து இடம்பெற்றிருந்தன. இந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் வந்து பார்த்தோன்னா, ஒவ்வொரு தொகுதியிலும் பொதுமக்களிடம் புகார் மனுக்களை ஸ்டாலின் அவர்கள் வாங்கினார். மேலும் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 100 இந்த மனுக்களுக்கான தீர்வு காணப்படும் என்ற வாக்குறுதியும் ஸ்டாலின் அவர்கள் அளித்துள்ளார். அதாவது ஆட்சி பொறுப்பேற்ற 100 இதுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகளாக தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வரும் 7 முதல்வராக பதவியேற்க உள்ளார். ஸோ பதவி ஏற்ற பிறகுதான் வந்து தெரியும் அது எந்த திட்டத்துக்கு வந்து கையெழுத்து போட போகிறார் அப்படின்னு. அப்போது தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி அளித்தபடி எந்த திட்டத்தை செயல்படுத்த அவர் முதல் கையெழுத்திடுவார் என்ற எதிர்பார்ப்பு திமுகவினர் மட்டுமின்றி பொதுமக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா பெருத்த எதிர்பார்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை, மேலும் இலவச பஸ் பயண அனுமதி, அதாவது பெண்களுக்கான இலவச பஸ் பயண அனுமதி, இந்த திட்டத்துக்கு தான் வந்து முதல் கையெழுத்திட அதிக வாய்ப்பு இருப்பதாக வந்து கூறப்படுகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் மற்றும் இலவச பஸ் பயண அனுமதிக்கு தான் வந்து முதல் கையெழுத்திடுவார் அப்படின்ற மாதிரி வந்து கருத்து கணிப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான உடனடி தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பல தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.